வணக்கம் டுடே ஸ்டீப் சேனல்ல நீர் சத்து அதிகமாக இருக்கிற ஒரு காயை பத்தி தாங்க பார்க்க போறோம் அது ரொம்பவே நமக்கு பயன் தரக்கூடிய காயா இருக்கிறதுனால அதை பத்தி இன்னைக்கு நம்ம வீடியோல பார்ப்போம் பொதுவா டிஸ்ட்ரிக் கழிக்கிறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ற இந்த வெள்ளை பூசணியை பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் நீர் காயிலே ரொம்பவே சத்து அதிகமாக உள்ள காயினா அது இந்த வெள்ளை பூசணியை சொல்லலாம் உடம்பில் நீர் சத்து குறைவால பலவித பிரச்சனைகள் ஏற்படும் அதாவது மலச்சிக்கல்னு வாங்க கான்ஸ்டிபேஷன் லங்ஸில் ப்ராப்ளம் வரும் ஸ்கின்னில் ப்ராப்ளம் வரும் பைல்ஸ் ப்ராப்ளம் வரும் இதே மாதிரி நீர் சத்துக்கள் அது கம்மியாக இருக்கிறதுனால தான் இதை மாதிரி பிரச்சனைகள் நிறையாவே நமக்கு ஏற்படுது ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெள்ளை பூசணிக்கான்னு சொல்லலாங்க இப்போ உள்ள நவீன காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரானிக் டிவைஸ் இல்லாமல் யாருமே கிடையாது பொதுவாக சொல்லணுன்னா நம்ம செல்ஃபோன் பயன்படுத்தாதவங்க யாருமே கிடையாதுன்னு சொல்லலாம் ஸோ நம்ம அந்த செல்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது அதில் வரக்கூடிய ப்ளூ ரேஸ் வந்து நம்ம கண்களை வந்து பாதிக்குது இது வந்து ஜாப் போகிறவங்களும் சரி இதை வந்து யங்ஸ்டர்ஸ் இப்போ நிறைய பேர் என்டர்டைன்மெண்ட்டே அதுதான் ஆயிடுச்சு ஸோ அந்த சூழ்நிலைக்கும் இந்த வெள்ளை பூசணி ஜூஸாக எடுத்துகிட்டு வரும்பொழுது கண்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பு கொடுக்குதுங்க இந்த வெள்ளை பூசணி ஸோ அந்த ஜூஸ் எப்படி செய்கிறதுன்றத நான் பின்னால் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ அதோடைய பயன்கள் என்னென்னன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம் சிறுநீர் தொற்றுகள் நிறைய பேருக்கு ஏற்படும் ஸோ அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே சரி பண்ணக்கூடியது இந்த வெள்ளை பூசணிக்காய் அது மட்டும் இல்லைங்க நம்ம பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணுது பியூரிஃபை பண்ணி அந்த கெட்ட நீரானது வெளியேறிடுறது ஸோ இதை பிளட்டில் வந்து இம்ப்யூரிட்டிஸ் தங்குறதுனால தான் ஸ்கின்ல ப்ராப்ளம் வருது ஏன் பலவித நோய்கள் கூட வரும் ஸோ நம்ம பிளட்டை பியூரிஃபை பண்ணிட்டாலே பலவித பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கலாம் அதுக்கு இந்த வெள்ளை பூசணிக்காய் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது கண்டிப்பாக பிளட் வந்து பியூரிஃபை ஆகும் குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கனாக்கா என்னதான் சாப்பிட்டாலுமே அவங்க வந்து உடம்பு முள்ளியாகவே இருப்பாங்க உடம்பு விழாதுன்ட்டு நிறைய பேரண்ட்ஸ் கவலைப்படுவாங்க ஸோ என்னன்னு பார்த்தீங்கனாக்கா அவங்க சாப்பிட்ற ஆகாரம்லாம் பார்த்தீங்கனாக்கா உள்ள புழுக்கள் வந்து அதை சாப்பிட ஆரம்பிக்கும் ஸோ அதனால தான் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து உடம்புல வந்து சேர்றது கிடையாது ஸோ அந்த மாதிரி புழுக்கள் எல்லாமே வெளியேற்றக்கூடியது இந்த வெள்ளை பூசணிக்காய் தாங்க இதை உணவில் பழமாகவும் அதாவது உணவில் வந்து நம்ம வந்து ஒரு பொரியலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் கூட்டாவோ பொரியலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் இல்லாட்டி இதை வந்து ஜூஸாக கூட இனிப்பு சேர்த்து அரைச்சி சாப்பிடலாம் ஸோ இப்படி சாப்பிட்டுட்டு வரும்பொழுது பார்த்தீங்கனாக்கா பிஹெச் லெவலை கூட இது மெயின்டைன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க ஸோ கண்ணுக்கு நல்ல பவர் தருது அது மட்டும் இல்லாமல் கேன்சர் செல்ஸே அழிக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது புற்றுநோய் வராத அளவுக்கு ப்ரிவெண்ட் பண்ணுற தன்மை இந்த வெள்ளை பூசணிக்கு அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்கிறாங்கங்க நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கக்கூடியது ஸோ இதை மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் இதில் சத்துக்கள் நிறைஞ்சு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா விட்டமின் சி விட்டமின் பி பாஸ்பரஸ் கால்சியம் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது மேஜர் பார்த்தீங்கன்னாக்கா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்துக்கு ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஆகாரம் சாப்பிட்டுட்டு வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து சீக்கிரம் விடுபடலாம் ஸோ அதனால் அவங்க வந்து வாரத்திற்கு மூணு முறை கூட இதை எடுத்துகிட்டு வர்றதுனால அந்த மலச்சிக்கல்ன்ற பிரச்சனை சால்வ் ஆகும் ஏன் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யார் ஒருத்தர் சரியாக வந்து அவங்களுடைய மோஷன் சரியாக போகாமல் இருந்தாங்களோ அந்த அழுக்கானது பிளட்டில் கலக்க ஆரம்பிக்குங்க ஸோ அது கலந்து தான் பலவிதமான நோய்களை கொண்டு வருது அதனால தான் வந்து மலச்சிக்கல் இல்லாமல் உடம்பு வந்து ஆரோக்கியமாக பார்த்துக்கொள்ளணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வரதுனால இந்த வெண்பூசணியோட ஜூஸை வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வரதுனால அல்சர் ப்ராப்ளம் சரியாகுங்க நிறைய பேருக்கு சாப்பிட்டோன்னே நெஞ்சு கறிக்குது அப்படின்வாங்க படுக்க முடியாது அவங்களால எரியுதுன்ட்டு ஏஞ்சி உட்காந்துப்பாங்க நைட்டு கூட நிறைய பேர் தூங்குறது கஷ்டமாக இருக்கும் இந்த ஒரு பிரச்சனையால் ஸோ அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜூஸ் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அவங்களுக்கு அந்த நெஞ்சரிச்சல் அடங்கிடும் அது மட்டும் இல்லாமல் அல்சர் கம்ப்ளீட்டாக பெப்டிக் அல்சர்னு வாங்க அதாவது சிவியர் அல்சர் கூட குணமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க ஸோ இதே மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ இந்த ஜூஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிம்பிள்ங்க இதுக்கு நாலே பொருள் தான் தேவை விதையும் சேர்த்து பூசணிக்காயை வந்து தோல் எடுத்துட்டு ஒரு கப் எடுத்துக்கணும் பனைவெல்லம் நம்ம
ஸ்வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, மிளகு ஒரு 10 போதுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும். அரைச்சி தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தோம்னாக்கா ஈவன் பிளட் ப்ரெஷர் கூட நார்மலுக்கு வருங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா பதட்டம் அடைவாங்க, டென்ஷன் ஆவாங்க, எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆவாங்க, கோவப்படுவாங்க. அப்படி உள்ளவங்க இந்த ஜூஸ் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அவங்களுக்கு வந்து அமைதியான மனநிலை வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.